தலைவராகவும் போற்றக்கூடியவரை மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருமாகிய ஸ்டாலின் அவர்கள் அந்த ஜெயந்தி விழாவிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்விலே அவர் திருநீரை பூச மறுத்தது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமான முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை அவர் இழிவுபடுத்திவிட்டார் ஆகவே உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் இதற்கு வருத்தம் தெரிவித்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருடைய கட்சியினுடைய கழகமாக இருக்கக்கூடிய திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் ஈவேராவர்கள் நான் சந்தித்த அரசியல் தலைவர்களிலே சிறந்தவர் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் உறுதியானவர் உண்மையானவர் என்று போராட்ட பாராட்டப்பட்டவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டுமல்ல பெரியார் அவர்கள் ஒரு நாத்திகவாதி அப்பேற்பட்ட அவர் மீது அறுபத்தி எட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே குன்றக்குடி அடிகளார் அவர்கள் திருநீர் பூசினார்கள் ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டார் மற்றவர்கள் கேட்ட பொழுது அதற்கு என்ன சொன்னார் என்று சொன்னால் அவர் அந்த திருநீரை எனக்கு பூசி எனக்கு கௌரவப்படுத்துகிறார் அதை நான் தலையை திருப்பிக் கொள்வது என்பது நாகரீகமாக இருக்காது மனிதநேயமாக இருக்காது மனித பண்பாக இருக்காது என்று ஆணித்தரமாக சொன்னவர் பெரியார் அவர்கள் ஆகவே அவருடைய கழகத்திலிருந்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று நாத்திகராக இருக்க வேண்டும் இல்லை ஆத்திகராக இருக்க வேண்டும் இரண்டுக்கும் நடுவில் இருந்து கொண்டு தேர்தல் நேரங்களிலே எடுக்கக்கூடிய ஆராத்திகளுக்கும் அந்த நேரங்களிலே வைக்கக்கூடிய திருநீறுகளை ஏற்றுக்கொள்வதும் இஸ்லாமிய மக்களிடத்திலே செல்கின்ற விழாக்களிலே செல்லுகின்ற பொழுது அவர்கள் அணிவிக்கின்ற அந்த புனிதமான புல்லாவை ஏற்றுக்கொள்வதும் ஆனால் இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரிடத்திலே பல கோடி பேர் என்னை எல்லாம் இறைவனாக வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சித்தர் வாழுகின்ற சித்தரவர்களிடத்திலே அந்த திருநூரை அவர் உதாசீனப்படுத்தியது ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தையும் ஒரு மாபெரும் புனிதமான ஒரு தலைவரை இழிவுபடுத்திவிட்டார் என்றே முக்குளத்தோர் புலிப்படை குற்றம் சாட்டுகிறது ஆகவே அவர் தொடர்ந்து உடனடியாக அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இல்லை இல்லையேல் புலிப்படை அவர் வருத்தம் தெரிவிக்கும் வரை தொடர்ந்து எங்களுடைய கண்டனத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் தமிழகம் முழுவதும் தொடர்வோம் சடங்கு தானே ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சடங்கு இருக்கு சம்பிரதாயம் இருக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பொது தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அதே உணர்வுகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும்னு சொல்றோம் நீங்க வந்து எங்களுடைய இடத்துல வந்து நீங்க அவரை வணக்கம் செலுத்த மரியாதை செலுத்த வந்த இடத்துல அந்த திருநீரை நீங்கள் வந்து கீழே போட்டு உதாசீனப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன கேட்குறோம் இடத்துல ஏத்துக்கிறீங்கள ஓட்டு கேட்க போகும்போது அவங்க வந்து தொண்ணூறு வச்சா ஆறாத்தி இடத்தை ஏற்றுக்கிறீங்கள அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருபான்னு தான் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற இடத்துல அவங்க கொடுக்குற மரியாதை ஏற்றுக்கிறீங்கள அப்போ அதே மரியாதை இங்கே கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கணும் இல்ல பொது இடத்துல எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நீங்க பார்க்கணும்

தப்பு கிடையாது தவறான குற்றச்சாட்டு நான் சொல்லலை நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் இன்னைக்கு ஊடகங்கள்லையும் டிவிகள்லையும் இந்த சமூக வலைதளங்களையும் அதிகமாக அது பயிரப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆகவே ஒரு பொறுப்புமிக்க ஒரு தலைவர் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய தலைவர் ஒரு பெருத்த சமூகத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் நான் கோரிக்கை வைக்கிறேன் இதில் என்ன தவறு என்ன அவங்க இடஒதுக்கீடு அவர் வந்து அவங்க அவங்களது அவங்களுடைய உரிமையை கேட்குறாங்க அதில் நாங்கள் போய் நம்ம கருத்து சொல்றதோ தலையிடுறதோ தவறு ஏன்னா எனக்கான கோரிக்கைகள் இருக்குது சீர்மரபினர் அறுபத்தெட்டு சமூகங்களைச் சேர்ந்த சீர்மரபினர் பிரிவுகளுக்கான ஜன இது ஜன ம மக்கள் தொகை அடிப்படை கணக்கெடுத்த நடத்தப்படணும்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அதற்கான தொகையை ஒதுக்கியிருக்காங்க உடனடியாக மாநில அரசு அதை நடைமுறைப்படுத்தணுங்கிற கோரிக்கை நான் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் கொடுத்துருக்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சீர்மரபினரில் கல்லர் சமூகமும் மறவர் சமூகமும் இடம்பெற்றுக்குறாங்க ஆகவே நீண்ட வருட கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் மாற்றினாங்க டிஎன்டிஏ டிஎன்சி கம்யூனிட்டின்னு மாத்தினாங்க அந்த டிஎன்டி ட்ரைப்ஸ் அந்த பழங்குடியினர் பட்டியலில் இந்த அறுபத்தெட்டு சமூக மக்களும் இருக்கணும் மத்திய மாநில அரசினுடைய சலுகைகள் அனைத்தும் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்திட்டு இருக்குது இல்லை 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 நான் அது 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 தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எதுவும் கேட்கல அது மாதிரிலாம் எதுவும் கேட்கல வரவேற்கிறேன் நிச்சயமாக வரவேற்கிறேன் நான் அதுக்கு வந்து கோரிக்கையும் கொடுத்திருந்தேன் கவர்னருக்கு நான் கோரிக்கை வச்சுருந்தேன் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக நான் ஊடகங்கள்லையும் அறிவிச்சிருந்தேன் உடனடியாக காலந்தாமதம் செய்யாமல் உடனடியாக அந்த ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களுடைய மருத்துவ படிப்பில் அந்த அதுக்கு வந்து தடையாக இருக்கக்கூடாது காலதாமதம் செய்யக்கூடாது உடனடியாக அறிவிக்க கோரிக்கை வச்சிருந்தேன் அதை கவர்னர் அறிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக அதை நான் வரவேற்கிறேன் போகிறாங்க குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நிறைய வந்து அங்கங்கே அதுக்கான பணிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ நாமளுமே கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது மாணவருடைய எதிர்காலம் கல்வி நிச்சயமா அரசு வந்து கவனமாக தான் முடிவு எடுக்கும் நான் நம்புறேன் நிச்சயமா கேட்பேன் அப்படியெல்லாம் இல்லை நான் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இப்போ சீட்டு கொடுக்காமல்லாம் எப்படி ஆதரிப்பாங்க தெரியலண்ணே நான் அந்த நேரத்தில் தான் முடிவெடுப்பேன் பகிரங்கமாக எடுப்போம் வெளிப்படைய சொல்லிட்டு தான் எடுப்போம் ஒருமையில பேசக்கூடிய நாகரிகம் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லா விமர்சனங்கள்ங்கிறது கட்டாயம் வரும் பொது வாழ்க்கைன்னு நீ வந்துட்டீங்கனால யார் வேணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் வேணும் அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் ஒருமையில் பேசுறது அவங்களை அநாகரிகமாக பேசுறது அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது யாராக இருந்தாலும் அது தவறு பாரதிய ஜனதா சமூக நீதிக்கு எதிராக யார் சொல்றாங்க சமூக நீதிக்கு எதிராக சமூக நீதிக்கான இந்தியாவிலேயே சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரே மண் வந்து தமிழ் மண்ணு தான் இது பல சவால்களை பல காலகட்டங்களை சந்திச்சிருக்கு அதனால இன்னும் நூறு பிஜேபி வந்தாலும் இந்த மண்ணுக்கான அந்த சமூக நீதி காக்கப்படும் அதுக்காக ஒவ்வொரு தமிழர்களும் இதுக்காக போராடுவாங்க ஜாதி மதங்களை கடந்து போராடுவாங்க நன்றி இல்ல அவங்க வருவாங்க வருவாங்க நிச்சயமாக நான் ஆரம்பத்திலே பல முறை சொல்லிட்டேன் ஒட்டுமொத்தமாக வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் முக்ளோத்தூர் புலிப்படைங்கிற அமைப்பு வச்சுருக்கேன் அவங்க எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் ஆகவே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர் கரணாக இருப்பேன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் வந்து சந்திப்போம் தேர்தல் என்பது வேறு அது அந்த நேரத்தில் என்னுடைய மாநில செயற்குழுவை கூட்டித்தான் நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்தான் நாங்கள் முடிவெடுப்போம் முக்ளோத்தூர் புலிப்படையினுடைய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் அதுல இருந்துதான் நாங்க இந்த அமைப்பை நடத்திட்டு இருக்கோம் ஆமா 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 இல்ல அது தேர்தல் நேரங்கள்ல தான் எங்களுக்கான அடிப்படை உரிமைகள் அதாவது தேவைகள் இருக்கு எங்களுடைய அடிப்படையான கோரிக்கைகள் இருக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் தெய்வ திருமானோடைய பெயரை வந்து ஐம்பது ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் மதுரை விமான நிலையத்துக்கு பெயரை வைக்கணும்னு அதே மாதிரி பதினாறாண்டு காலங்கள் வெள்ளையர்களை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராடிய மாமன்னர் மருதுபாண்டிகளுடைய சிலையை வந்து பாராளுமன்ற வளாகத்தில் வைக்கணுங்கிற கோரிக்கை வச்சுருக்கிறோம் அடுத்து புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அரசாணை வெளியிட்டாங்க கல்லர் மரவர் அகமுடையவரை தேவர் இனம் என்று அறிவித்தாங்க அந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படணும் வன்னியர் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு உள்ள இடஒதுக்கீடு எங்கள் முக்குளத்தோர் சமுதாயத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நீண்ட நாள் கோரிக்கைகள் இருக்குது அந்த கோரிக்கைகளை எந்த எந்த கட்சிகள் வந்து ஆதரிக்கிறாங்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த அந்த நிலைப்பாடு தான் அந்த நேரத்தில் நாங்கள் எடுப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க